Please subscribe Sadhguru Sai Creations. தலைமுடி நோய்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை புதுசாக இருக்கு இல்லைங்களா? தலைமுடி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன? தலைமுடி நோய்கள். நிறைய பேருக்கு தலையில் நிறைய லைஸ் பெயின்கள் இருக்கும். இதனாலையும் நமக்கு வேர்க்கால்களில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு தலைமுடி வந்து வேரோடு உதிர்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். அப்பர் லிம்ஸில் இருக்கிறது, இல்லை கண்ணை பகுதியில், தாடை பகுதிகளெலாம் வந்து பார்த்தோம்னா அதிகமான ஹேர் க்ரோத் வந்து நம்ம லேடிஸ்க்கு பார்க்க முடியுது. குழந்தைகளுக்குமே ரொம்ப ஈஸியாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறணும் அப்படின்னா வாய்விடங்கச் சூர்ணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். அப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, சோரியாசிஸ் இருக்கா, அதுக்கப்புறம் விட்டிலிகோ மாதிரியான வெண்புள்ளிகள் இருக்கா, தேமல் இருக்கா, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்துனா பரங்கிப்பட்டை தான். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இது தலைமுடி நோய்கள் அப்படின்னு ஒரு பகுதியில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது தலைமுடி நோய்களுக்கு என்னென்ன சித்த பரிகாரம் இருக்குது அப்படின்னு நூல்களில் சொல்லியிருக்கு. அப்போது சித்த பரிகாரம் அப்படின்னா மருந்து முறைகள் தான், மருந்து முறைகளோடு உணவு முறைகள் எல்லாமே சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தலைமுடி நோய்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை புதுசாக இருக்குது இல்லைங்களா? தலைமுடி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன? தலைமுடி நோய்கள். நம்ம உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மாதிரியே தலைமுடியிலையும், அது வந்து செல்களில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம நோய்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது தலைமுடியில், அதாவது ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹேர் ஃபாலிக்கல்ஸில் நிறைய பேருக்கு இதனால தான் பிரச்சனையே வருது. ஹேர் ஃபாலிக்கல்ஸில் பிரச்சனை இருக்கும்பொழுது தலைமுடி மிக எளிதில் உதிரக்கூடியதாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குது, பிளாக்காக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது, ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா, ஹேர் ஃபாலிக்கல்ஸில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும், பூஞ்சை தொற்று இருக்கிறதோ, இல்லை டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய பேருக்கு தலையில் நிறைய லைஸ் பெயின்கள் இருக்கும். இதனாலையும் நமக்கு வேர்க்கால்களில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு தலைமுடி வந்து வேரோடு உதிர்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு நோயாக நம்ம உடலில் கழிவுகளின் தேக்கம் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. கழிவுகளின் தேக்கம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், எடுக்கக்கூடிய உணவினால் நம்ம தலைமுடி வந்து அதிகமாக உதிர்றத சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது தலைமுடி செம்பட்டை நிறமாக மாறப்பட்டிருக்கிறதும் ஒரு நோய் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. செம்பட்டை நிறமான கரும நிறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முடி செம்பட்டை நிறத்தில் ஆகுது, அதுக்கப்புறம் நரைத்து போகுது, இளம் வயதிலேயே நரைத்து போகிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரணங்களால் நமக்கு தலைமுடி பிரச்சனைகள், நரைத்து போகிறது, இது எல்லாமே ஏற்படுது. அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, தலைமுடி பாதியிலே உடைஞ்சி உடைஞ்சி கட்டாகிற மாதிரி இருக்கும், தலைமுடி நுனியில் இரண்டாக பிளந்து இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். தலைமுடியோட வேர்க்கால்களில் சிலருக்கு சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வரும். இது வந்து மாடர்ன் டைமில் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன கொப்புளங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப ஏற்பட்டு நம்ம தலைமுடியை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி நமக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குறிப்பிட்ட வயதில் நமக்கு வந்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுதோ, அதற்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு பாடியில் நிறைய அயன் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது, கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்படுறது, அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறது, காப்பர் மற்றும் ஜிங்க் இது இரண்டுமே நம்ம பாடியில் குறையிறதுனாலையும் நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த தலைமுடி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த தலைமுடி உதிர்தல், இல்லை தலைமுடியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதற்கு தகுந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூரணம் இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். நெய்யோடு கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தலைமுடியில் வரக்கூடிய, அதாவது தலைமுடி நோய்கள், இதற்கு எல்லாத்துக்குமே சிறந்ததாக இருக்குது. இது கூட சேர்ந்து எண்ணெய் வகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அது மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். இப்போ பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், இதுதான் தலைமுடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலருக்கு வந்து பார்த்துருப்போம்,
கைகளில் கால்களெல்லாம் நிறைய முடி இருக்கும். குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் நம்ம உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு அதிகமான ரோமங்களின் வளர்ச்சியும் நம்ம முகத்தில் வந்து இருக்கும். அப்பர் லிம்ஸில் இருக்கிறது, இல்லை கண்ண பகுதிகளில், தாடை பகுதிகளெலாம் வந்து பார்த்தோம்னா அதிகமான ஹேர் க்ரோத் வந்து நம்ம லேடிஸ்க்கு பார்க்க முடியுது. இதுவுமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஏற்படக்கூடியது தான். இதற்கு நம்ம இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன் என்ன? பொதுவாக நம்ம தோள்கள்லையோ இல்லை தலைமுடியிலையோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் தான் இது. நம்ம வீடுகளையும் நம்ம செய்யலாம். நான் சொல்கிற இந்த மூலிகைகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம டெய்லி நம்ம சூரணை மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம இன்டர்னலாக எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசனாக இது இருக்கும். முக்கியமாக ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை. பரங்கிப்பட்டை இது வந்து சிம்லெக்ஸ் சைனா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பரங்கிப்பட்டை சூரணமாகவும் சித்த மருந்தகங்களில் இருக்கும். இதையும் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பரங்கிப்பட்டையை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா இது ஒரு 100 கிராம் அளவுக்கு போதுமானது. வெறும் பிளெயினாக பரங்கிப்பட்டை மட்டும் நம்ம பவுடராக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். எடுத்து இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்னதாக ஏதாவது டஸ்ட் இருந்தால் அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதை சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக இந்த பரங்கிப்பட்டை மட்டும் இல்லை, பல மூலிகைகளை எல்லாத்தையுமே நம்ம சுத்தி செய்து பயன்படுத்துவது நல்லது. நம்மளோட கிளினிக்கில் இதை எப்படி மெடிசனாக கொடுப்போம்னா, இந்த பரங்கிப்பட்டை பவுடரை பாலில் பிட்டவியல் செய்து அது மருந்தாக தான் நம்ம அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துவோம். இல்லைன்னா நெய் விட்டு லேசாக இரும்பு சட்டியில் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது அந்த மூலிகை பொடி வந்து சுத்தி ஆகுது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நெய்யில் லேசாக வறுத்து எடுத்தால் கூட போதுமானது. ஸோ அந்த மாதிரி வறுத்து இந்த பரங்கிப்பட்டை பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க வேண்டிய முக்கியமான மூலிகைகள் என்னென்னா திரிகடுகம். திரிகடுகம் அப்படின்னு சொன்னால் சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பரங்கிப்பட்டை வந்து 100 கிராம் இருக்குன்னா இப்போ அடுத்துக்கு அடுத்து சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 10-10 கிராம் இருந்தால் போதுமானது. அப்போது சுக்கு 10 கிராம், மிளகு, சீரகம் ஒவ்வொன்றும் 10-10 கிராம் இருக்கணும். லேசாக வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது கூட கருஞ்சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். முக்கியமான இன்னொரு மூலிகை வாய்விடங்கம். இந்த வாய்விடங்கம் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்களை வெளியேற்றும். வாம் இன்ஃபெஸ்டேஷன் இந்த வாய்விடங்கம் பொடியை மட்டுமே தொடர்ந்து 7-10 நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய குடல் சுத்தமாகும். நிறைய பேர் வந்து நம்ம குடலை சுத்தப்படுத்துறதுக்கு இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கு வந்து நிறைய மருந்துகள் எடுப்போம். அந்த மாதிரி குழந்தைகளுக்குமே ரொம்ப ஈஸியாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறணும் அப்படின்னா வாய்விடங்க சூர்ணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்து தனியாக இதை பொடி பண்ணி ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பரங்கிப்பட்டை பொடியோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது இது எந்த அளவுக்கு இருக்கோ அதில் அரைவாசி அளவுக்கு, பாதி அளவுக்கு, இப்போ இது எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்குன்னா 150 கிராம் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கணும். கற்கண்டை நல்லா பவுடர் பண்ணி இதோட கலந்துக்கணும். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா சக்கரை நோயாளிகளை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். அப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கற்கண்டு சேர்க்காமல் அந்த பொடியை மட்டும் சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3-5 கிராம், அப்போ 5 கிராம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து கண்டிப்பாக இதை நெய்யோடு தான் சேர்த்து சாப்பிடணும். இல்லை தேனோடையோ இல்லை நான் தண்ணியில் கலந்து குடிக்கிறேன் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்காது. எதற்காக நெய் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்தில் அந்த நூற்குறிப்புகளில் எதற்கு நெய் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் நெய்க்கு தான் இருக்குது. பொதுவாக பித்தம் தொடர்பான நோய் இருந்தாலோ இல்லை நம்ம வயிற்றில் புண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்சர் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா அது வந்து நெய்யோடு தான் நம்ம அந்த மருந்து கொடுப்போம். பொதுவாக நெய் வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னா நெய். அப்போது இந்த மருந்தை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சூரணத்தை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நெய்யில் கலந்து காலை இரவு இறங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். சரிங்க, இது எத்தனை நாள் நான் தொடர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னா 1 மண்டலம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரணும்.
இது கூந்தலோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக இன்டெஸ்டைனில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு ஒரு சிறந்த மருந்தாக இது இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, சோரியாசிஸ் இருக்கா, அதுக்கப்புறம் விட்டிலிகோ மாதிரியான வெண்புள்ளிகள் இருக்கா, தேமல் இருக்கா, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்துனா பரங்கிப்பட்டை தான். அதை ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம இந்த மருந்தில் சேர்த்துருக்கோம். அப்போ தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, அது வந்து ஹைப்பர் பிக்மெண்ட் சின்ன சின்னதாக கரும்புள்ளிகளாக மாறுது, கண்ணப்பகுதியில் வந்து குழிகள் விழுது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த சூர்ணப்பொடி இந்த கலவை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நெய்யோடு இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல பிரச்சனைகள், தோலில் இருக்கிற பிரச்சனைகள் குணமாகும். அதே மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைக்கு இதை நான் சொன்னேன், தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஹேர் வாஷ் பண்ணும்போது சில பேக்ஸ் எல்லாமே நம்ம தலையில் போட்டுக்கலாம். வெறும் கடுக்காய் பொடியை தேங்காய் பாலில் கலந்து பேஸ்ட் மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கற்றாழை கொஞ்சம் எலுமிச்சை சாறு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையோட வெள்ளைக்கரு இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். இதை தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் ஹேர்ஃபால் வந்து நிச்சயமாக குணமாகும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான கவனம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கணும். இது வந்து பார்த்தோம்னா பாதாம், அக்ரூட்ஸ், பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், இதில் எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன மீன் வகைகள்லையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும். ஃப்ளாக் சீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் இல்லை, கால்சியம், இரும்பு சத்து, இது எல்லாமே இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆளி விதைகளில் இருக்குது. இதை பவுடர் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ஆயில் ட்ரை பண்ணிட்டேன், இவ்வளோ ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன், எனக்கு என்னன்னே தெரியலன்னு. உடலுக்குள்ள நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் கழிவுகள் நிறைய தேங்கி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த உறுப்புகளை வலிமைப்படுத்தாமல் ஹேருக்கு ஏதாவது எக்ஸ்டர்னலாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதில் யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ முழு பலனையும் நம்ம பெறணும்னா இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம கிளினிக்கில் பல வருடங்களாக இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஹேர்ஃபால் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த நான் சொன்ன இந்த குறிப்புகளும் இந்த உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நமக்கு ஹேர்ஃபால் குணமாகும். ஸோ தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.